ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் ஹாரி. சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். இப்போ பேட்டை படத்துக்கான அட்வான்ஸ் புக்கிங் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க எஸ்பி சினிமாஸில். இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, அவங்க ஆரம்பித்த 3 நிமிஷத்தில் 1 வாரத்துக்கான அனைத்து டிக்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங் ஆயிருக்கு. இது எஸ்பி சினிமாஸ் வரலாற்றுலேயும் முதல் முறை. அதுவும் அவங்க அவ்வளோ சீக்கிரமாக வீக்கெண்டுக்கு மேலே வந்து எந்த ஒரு ஷோஸும் வந்து அவங்க வந்து புக்கிங் ஓப்பன் பண்ண மாட்டாங்க ப்ரீ புக்கிங் பொறுத்த வரைக்கும். ஆனால் பேட்டை படத்துக்கு 7 நாளுக்கான எல்லா புக்கிங்ஸும் வந்து ஃபுல்லாக இருக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ரஜினி சாரோட பேட்டை படத்துக்கான எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்குன்றது நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். அதேமாதிரி ரோஹிணி சினிமாஸும் பார்த்தீங்கன்னா பேட்டை படத்துக்கு இருக்க எதிர்பார்ப்பை பார்த்துட்டு அவங்களோட ஷோஸ் 16லேருந்து இப்போ 20க்கு மாற்றிருக்காங்க பேட்டை படத்துக்கு. இதுவும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புது சாதனைன்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே எந்தெந்த தேட்டர்லாம் ரிலீஸ் ஆகுதுன்ற லிஸ்ட் வரதுக்கு முன்னாடியே அங்கே பிரீமியம் ஷோஸ்க்கான டிக்கெட் எல்லாமே வித்து தெரிஞ்சுன்னு சொல்கிறாங்க. இதன் மூலமாக கண்டிப்பாக ரஜினி சார் அவருடைய எல்லா ரெக்கார்டையும் அவர் பிரேக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அமெரிக்காவில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபேன்ஸ் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பேட்டை படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ தேட்டர் கவுன்சிலாக இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்குது. ஸோ இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தெலுங்கில் ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் வந்திருக்கு, எம்ஜிஆர் சிவாஜி அகாடமி அவார்ட்ஸ்னு சொல்லிட்டு. அதில் நம்ம சங்கர் சாருக்கு 2.0 படத்துக்கான பெஸ்ட் டைரக்டர் அவார்டு வாங்கியிருக்காரு. ஸோ 2.0 படம் காலா படம் அது ஒரு பக்கம் அவார்டு குளிச்சுருக்கு. இந்த பக்கம் பேட்டா படம் பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ட் ஆரம்பிச்சிருக்கு. இதை பற்றி உங்களுக்கு கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.